இவரோட கேள்விக்கு நம்ம வந்து வீடியோ கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு ஆட்டோ ஸ்பாட் தமிழ். இந்த சேனல் பத்தி பார்த்தோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் ஆகி உங்களுடைய ஆட்டோமல் சம்பந்தமான கேள்விக்கு பதிலளிக்கிற சேனல் அப்படின்னு சொல்லுவேன். அந்த வகையில் நம்ம யாரோட கேள்விக்கு வந்து பதிலளிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்னேஷ் அப்படின்ற ஒருத்தரோட கேள்விக்கு தான் பதிலளிக்க போறோம். இவர் என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னா பஜாஜோட பஜாஜ் பல்சர் 150 அப்படின்ற பைக்கும் எமகோட எஃப்ஸட்எஸ் V3 அப்படின்ற பைக்கும் உள்ள கம்பேரிசன் பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அடிக்கடி நம்ம அம்மா வண்டியில குறைச்சு கூட்டிட்டு போவோம், இந்த இரண்டு பைக்ல வந்து எந்த பைக் எனக்கு செட் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இவரோட கேள்விக்கு நம்ம வந்து நம்ம வீடியோ பார்க்க போறோம். முதல்ல இந்த இரண்டு பைக்கோட கம்பேரிசன் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். எமகோட எஃப்ஸட்எஸ் V3 அப்படின்ற ஒரு பைக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எமகாலையும் வந்து ஒரு முத்தமசி செக்மெண்ட் நல்ல ஃபேமஸா இருக்கக்கூடிய பைக் அப்படின்னு சொல்லுவேன். இந்த பைக்கோட டிசைனுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நல்லாவே இருக்கும். இந்த பைக்கான ஃபேன் பேஸ்மே வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்காங்க. இதே வந்து பஜாஜ் பல்சர் 150 அப்படின்ற பைக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பஜாஜ்லேயே வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு 150 cc பைக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பஜாஜ் பல்சர் 150 அப்படின்ற பைக் பத்தி சொல்லலாம். இந்த பைக்கோட லுக் மீது பாத்தீங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் நல்ல கருதல் வகையிலே வந்து இருக்கு. இந்த பைக்கோட ஃபேன் பேஸ் பாத்தீங்க அப்படின்னு கொஞ்சம் அதிகமாவே இருக்காங்க. அடுத்து அதோட இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது பல்சர் 150 அப்படின்ற பைக்ல வந்து 149 cc கொடுத்துருக்காங்க சிங்கிள் சிலிண்டர் ஏர்கூல்ட் இன்ஜின். இதே எஃப்ஸட்எஸ் V3 அப்படின்ற பைக்ல பார்த்தோம் அப்படின்னா 155 cc கொடுத்துருக்காங்க சிங்கிள் சிலிண்டர் ஏர்கூல்ட் இன்ஜின். அடுத்த வண்டியோட பேஸ் மட்டும் டார்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பல்சர் 150 அப்படின்ற பைக்ல வந்து 13.8 bhp கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 13.25 nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதே வந்து எஃப்ஸட்எஸ் V3 அப்படின்ற பைக்ல பாத்தீங்க அப்படின்னா 13.4 bhp கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 13.8 nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இல்ல பேஸ் மட்டும் டார்க் பொறுத்தல பாத்தீங்க அப்படின்னா பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த வண்டியோட ஃபியூல் ரேடியர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டு வண்டியுமே வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான். அடுத்த வண்டியோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பல்சர் 150 அப்படின்ற பைக்ல பாத்தீங்க அப்படின்னா 15 லிட்டர் வந்து ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இதே எஃப்ஸட்எஸ் V3 அப்படின்ற பைக்ல பாத்தீங்க அப்படின்னா 12.8 லிட்டர் வந்து ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இல்ல ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா எமகோட எஃப்ஸட்எஸ் V3 அப்படின்ற பைக் கம்பேர் பண்ணும்போது பல்சர் 150 அப்படின்ற பைக்ல கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அடுத்த வண்டியோட கேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு வண்டியுமே வந்து 5 கேர்ஸ் தான். அடுத்த வண்டியோட வீல் மட்டும் டயர் பத்தி பார்த்தோம் அப்படின்னா இரண்டு வண்டியுமே வந்து 17 இன்ச் அலாயல் கொடுத்துருக்காங்க டியூப்லெஸ் டயர் தான். அடுத்த வண்டியோட பிரேக்கிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பல்சர் 150 அப்படின்ற பைக்ல வந்து ஃப்ரண்ட் வீல டிஸ்பிளே இருக்கும், ரியர்ல பாத்தீங்க அப்படின்னா ட்ரம் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இரண்டு வேலையுமே வந்து டிஸ்பிளேக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதே வந்து எஃப்ஸட்எஸ் V3 அப்படின்ற பைக்ல பார்த்தோம் அப்படின்னா இரண்டு வேலையுமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிரேக்கிங் பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா பல்சர் 150 அப்படின்ற பைக்ல கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னா உங்ககிட்ட இன்கேஸ் பட்ஜெட் கம்மியா இருந்தது, காசு கம்மியா இருந்தது அப்படின்ற பட்சத்தில் பல்சர் 150 அப்படின்ற பைக்ல வந்து ஃப்ரண்ட் வீல டிஸ்க் ரியர் வீல ட்ரம் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் உள்ள பைக் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த வண்டியோட சேஃப்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டு சிங்கிள் சேனல் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த வண்டியோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது பல்சர் 150 அப்படின்ற பைக்ல வந்து ஃப்ரண்ட் வீல டெலஸ்கோபிக்கும் ரியர் வீல பாத்தீங்க அப்படின்னா ட்வின் ஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எஃப்ஸட்எஸ் V3 அப்படின்ற பைக்ல பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் வீல வந்து டெலஸ்கோபிக்கும் ரியர் வீல பாத்தீங்க அப்படின்னா மோனோ ஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சஸ்பென்ஷன் பொறுத்தவரை வந்து எமகோட எஃப்ஸட்எஸ் V3 அப்படின்ற பைக்ல கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அடுத்த வண்டியோட ஹெட்லைட் மற்றும் டெயில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பல்சர் 150 அப்படின்ற பைக்ல வந்து ஹெட்லைட் வந்து அலன் பெல் கொடுத்துருக்காங்க, டெயில் பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா எலிவேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதே வந்து எமகோட எஃப்ஸட்எஸ் V3 அப்படின்ற பைக்ல பாத்தீங்க அப்படின்னா ஹெட்லைட் மற்றும் டெயில் இரண்டுமே வந்து எலிவேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இல்ல ஹெட்லைட் மற்றும் டெயில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எமகோட எஃப்ஸட்எஸ் V3 அப்படின்ற பைக்ல கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த வண்டியோட டிஜிட்டல் கஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பல்சர் 150 அப்படின்ற பைக்ல வந்து ஸ்பீடோமீட்டர் ஓடோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல கொடுத்துருக்காங்க, டேக்கோமீட்டர் வந்து அனலாக்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதே எமகோட எஃப்ஸட்எஸ் V3 அப்படின்ற பைக்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீடோமீட்டர் ஓடோமீட்டர் டேக்கோமீட்டர் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஜிட்டலே கொடுத்துருக்காங்க. இல்ல இன்ஸ்டன்ட் கிளஸ்ட் பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா எமகோட எஃப்ஸட்எஸ் V3 அப்படின்ற பைக்ல கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். நம்ம இந்த இன்ஸ்டன்ட் கிளஸ்ட்ல வந்து நிறைய டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டு வண்டிலுமே வந்து நீ 120 கிலோமீட்டர் போற வரையுமே நம்ம டாப் ஸ்பீட் வந்து எதிர்பார்க்கலாம். மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டு வண்டிலுமே வந்து ஒரு 45 ல இருந்து 50 கிலோமீட்டர் போற வரையுமே நம்ம மைலேஜ் எதிர்பார்க்கலாம். அடுத்த வண்டியோட விலை அப்படின்னு பார்க்கும்போது பஜாஜ் பல்சர் 150 அப்படின்ற பைக்கோட விலை வந்து சென்னையோட ஆன்ரோட் பிளேஸ்க்கு 1 லட்சத்துல இருந்து 1 லட்சத்து 20,000 பாத்தீங்கன்னா வண்டியோட வேரியன்ட் ஏற்ற மாதிரி வந்து வண்டியோட விலை வந்து வருது. இதே எமகோட எஃப்ஸட்எஸ் V3 அப்படின்ற ஒரு பைக் எடுத்துட்டீங்க அப்படின்னா 1,30,000 பாத்தீங்கன்னா வண்டியோட விலை வந்து வருது. இதுல வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பல்சர் 150 அப்படின்ற பைக்ல கொஞ்சம் கம்மியாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து இரண்டு பைக்ல வந்து எந்த பைக் பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்தல வந்து இந்த இரண்டு பைக்குமே பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். இதை எது வாங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து உங்க தேவை பொறுத்தும் விருப்பத்தை பொறுத்தும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு நீங்க வாங்குற பைக்கோட விலை வந்து கம்மியா இருக்கணும், ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி வந்து அதிகமா இருக்கும், முக்கியமா அது பல்சர் பைக்காக இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க பஜாஜ் பல்சர் 150 அப்படின்ற பைக் வந்து தேர்வு செய்யலாம். இல்லைன்னா வாங்குற பைக் வந்து ஒரு எமகா பைக்காக இருக்கணும், வண்டியில ஹெட்லாம் நல்லா இருக்கணும், சஸ்பென்ஷன் நல்லா இருக்கணும், வண்டியோட விலை கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க எமகோட எஃப்ஸட்எஸ் V3 அப்படின்ற பைக் வந்து தேர்வு செய்யலாம். அடுத்து இவர் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு என்ன அப்படின்னா நான் அம்மாவை குறைச்சு கூட்டிட்டு போவேன், இந்த இரண்டு பைக்ல வந்து எந்த பைக் செட் ஆகும் அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காரு. என்னை பொறுத்தவரை இந்த இரண்டு பைக்கோட சீட் ஐட்டமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த வகையில் வந்து லேடிஸ்லாம் உட்காந்து போகிறதுக்கு வந்து இந்த பைக்கில் வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், ஆனால் செட் ஆகாது அப்படின்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதனால் எந்த வண்டி வேணாலும் சரி அந்த வண்டியை நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். அப்படி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது வந்து அம்மாவை வந்து கூட கூட்டிகிட்டு போங்க, அவங்களையும் வந்து பின்போக்கு உட்கார வச்சு உங்களுக்கு எந்த வண்டி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது, எந்த வண்டி வந்து உங்களுக்கு வசதியாக இருக்குது அப்படின்றத வந்து அவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எந்த வண்டி வாங்குறது அப்படின்றத வந்து தேர்வு செய்து நல்ல விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இவரோட கேள்விக்கான பதில் வந்து இந்த வீடியோ கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்குற உங்களுக்கு வந்து ஆட்டோமல் சம்பந்தமான கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா இப்போ தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் வந்து கேளுங்க, இல்ல அப்படின்னா அந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேட்கலாம், இல்ல அப்படின்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் பேஜ் வந்து கொடுக்குறேன், அதுலயும் வந்து உங்களுக்கு கேள்விகள் வந்து கேட்கலாம்.
உங்களுடைய கேள்வி வந்து பலருக்கும் பயன் தரவில் இருந்துச்சு அப்படின்னா அந்த கேள்விக்கான பதிலுமே வந்து இந்த சேனலில் வீடியோவாக வந்து அப்லோட் செய்யப்படும். மேலும் இது போட்டு பல தகவல் அது நம்ம தமிழ் மொழி தெரிஞ்சுக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.